ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இன்றைய காலகட்டங்களில் உலகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டு போகுதோ அதே மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. எந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களுக்கு அறிவு கொடுக்குதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சி தான் மனிதர்களுக்கு பல தவறுகளையும் செய்ய தூண்டு விடுது. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் எல்லா பேருமே ஆண்ட்ராய்டு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போன் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க, ஆனா அதே போன் மூலமா நிறைய தவறுகளையும் அவங்க செய்யறாங்க. முக்கியமா பள்ளி பருவத்துல மாணவ மாணவிகள் யாருமே செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணா அவங்களோட மதிப்பெண் குறையும், அது மட்டுமல்லாம அது மூலமா நிறைய தவறுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டங்களில் பள்ளி படிக்கிற எல்லா பேருமே மொபைல் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கே மொபைல் போனை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆனா பள்ளி மாணவிகள் செல்போன் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த பிரச்சனைகளையும் தவறுகளையும் உணர்த்துற வகையில ஒரு பள்ளி மாணவி செல்போனை வச்சுக்கிட்டு செஞ்ச வேலையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பள்ளி மாணவி ஸ்கூல் படிக்கும் போது சக மாணவிகள் மொபைல் போனை பயன்படுத்துறத பார்த்துட்டு தன்னோட பெற்றோர்கள் கிட்டயும் மொபைல் போன் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட பெற்றோர்களும் சரி மகள் விருப்பத்தை நிறைவேற்றுவோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளி மாணவி போன் வந்ததுக்கு அப்புறமா படிப்புல கவனம் செலுத்தாம எப்பவுமே அந்த போனை வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த பள்ளி மாணவிக்கு ஆண் நண்பர்களும் நிறையவே இருந்திருக்காங்க. அந்த பள்ளி மாணவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஆண் நண்பர்கள் கிட்ட மொபைல் நம்பர்லாம் வாங்கி நைட்டு சாட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில வீட்டுக்கு வந்தும் மகள் ஹோம்வொர்க் பண்ணாம எப்பவுமே செல்போன் இருக்கிறத பார்த்து பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாம மகளை கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கண்டிக்காம அந்த பள்ளி மாணவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பவுமே செல்போன் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் மகள் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த செல்போனை எடுத்து அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே பாத்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களோட வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட 29 ஆண் நண்பர்கள் கூட ஆபாசமா பேசின ஒரு சாட்டிங் லிஸ்ட் இருந்தது. இதை பார்த்து அவங்களோட பெற்றோர்கள் அதிர்ச்சியா உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த நிலையில மகளுக்கு இனிமேல் செல்போன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செல்போனையும் உடைச்சு போட்டிருக்காங்க. விடிய காலையில எந்திரிச்சு மகள் செல்போன் தேடும் போதுதான் செல்போனை உடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி மகளையும் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகள் செல்போன் வேணும்னு கேட்டதுக்கு தந்தை மகள்னு கூட பாக்காம அந்த சாட்டிங் விஷயத்த சொல்லி அவங்கள அசிங்கமா திட்டிருக்காரு. அப்பாவே இப்படி திட்டாரே அப்படின்னு சொல்லி மகள் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அதனால பள்ளி மாணவிகள் மொபைல் போன் பயன்படுத்தினாலும் அதுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் கத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மொபைல் போனை பயன்படுத்தி நிறைய தவறான காரியங்கள்ல ஈடுபட்டா நிறைய பிரச்சனைகளும் குற்றங்களும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால செல்போன் பயன்படுத்துறத ஒரு லிமிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் அவங்களுக்கும் அறிவுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு பள்ளி படிக்கும் போது செல்போன் பயன்படுத்தாம இருந்தா ரொம்பவே நல்லது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.